குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் வந்து நான் பூஸ்ட் தான் குடித்தேன். ஏன்னா எனக்கு பூஸ்ட் குடிக்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரி பியூட்டி ஜூஸ் போடுறதுக்கும் வந்து எனக்கு மூடு இல்லை, அதனாலலாம் போடலை. அதே மாதிரி என் வாய்ஸில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருந்தால் ஏன்னா மன்னித்து விடுங்கள். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ அதனால் வந்து அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பூஸ்ட்டு குடித்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு என் வயிறு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சிக்கன் கிரேவி பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி கடக்குன்னு ஓடி போய் கடையில் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு தேவையான வெங்காயத்தக்காளிலாம் பொடிப்படியாக அரைஞ்சி வச்சுட்டு சிக்கன் கிரேவி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை லவங்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கடல் பாசி சொல்லுவாங்கள்ல அதுவும், அதுக்கப்புறமேல்ட்ட கருப்பு ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு அப்புறம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை வந்து மலை சாரல் போல் அப்படியே மேலே போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்க்க வித்தியாசமாக இருக்கலாம், யோசிக்காதீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க, அதனால அந்த மஞ்சள் கலரில் இருக்குது. இதுக்கடா எங்கள் அம்மா மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க சொல்லிட்டு சிலாம் யோசிக்காதீங்க, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அரைச்சி வச்சா அது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான், மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போயிட்டுக்கு அப்புறமேல்ட்டு அரிஞ்சி வச்ச தக்காளி, கல்லுப்பு, அப்புறம் நல்லா கருவுன சிக்கன் இது எல்லாத்தையும் போட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இது வந்து பக்கா சிக்கன் கிரேவியும் கிடையாது, சிக்கன் குழம்பும் கிடையாது, சிக்கன் ரசமும் கிடையாது, எல்லாமே மிக்ஸ் பண்ண கலவை தான் இது. கிரேவி மாதிரியும் இருக்கும், குழம்பு மாதிரியும் இருக்கும், ரசம் மாதிரியும் இருக்கும். இது கூட ஒரு ஸ்டீம் இட்லி வச்சு சாப்பிட்டா அடடா என்ன டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் எங்கள் அம்மா கிட்டே துணி இட்லி ஊற்ற சொன்னேன், அதனால் துணி இட்லி ஊற்றினாங்க, வேற அளவில் இருந்தது. இன்றைக்கி வேற சரியான மழை, நல்லா அடிக்கிற மழைக்கு நல்லா சூடாக இட்லியும் அதோடு இந்த சிக்கன் கிரேவியும் ஊற்றி சாப்பிட்டா சொர்க்கம், அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. வீட்டில் வெட்டியாக இருக்குமே சொல்லிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்து பார்த்தா மணி ஆயிடுச்சு. டைமுக்கு வேலை செய்கிறோமோ நான் டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே, அதனால் பசிக்கும் இல்லை சாப்பிடணும் இல்லை. அம்மாட்ட போய்ட்டு அம்மா இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா உனக்கு சோறே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அம்மா பசிக்குதுன்னா சரி உனக்கு மேகி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஏதோ ஒன்று எனக்கு செஞ்சு கொடுங்க அது போதும், சோறு கிடச்சா போதும் அப்படி தான் இருந்தேன். சரி சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாங்க, சோறு பொட்ட வைக்க சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்ச உடனே கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்தது, அதனால தான் பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீனோட கொஞ்சம் மேக்கப்பும் போட்டேன் தான் சொல்லலை, இதெல்லாம் ரொட்டீனும் வந்து முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு வந்து சேர வேண்டிய இடத்துக்கும் வந்து சேர்ந்தாச்சு. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போகலாமே சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். சாக்லேட்ஸும் வந்து வெற்றிகரமாக வாங்கி முடித்து விட்டேன். சரி வெளில வந்துட்டோம், வெறும் சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து முடிவு பண்ணி இந்த ரோஸ் மில்க் கடைக்கு வந்தோம். இந்த ரோஸ் மில்க் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டு பேருக்கும் கோல்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் குடிக்கிறே டைம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றோன்ற முடிவு எடுத்து தான் வந்து இதை வாங்கும். ரோஸ் மில்க் உட்காந்து போயுமே குடிச்சு முடிச்சுட்டு நிறைய பேசணும், அதுக்கப்புறம் எனக்கும் டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன், அவங்களும் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லா காலம் சாக்லேட் டப்பாவை மறந்துருப்பேன், அதுக்கப்புறம் தான் அவங்க ஞாபகப்படுத்துவாங்க சாக்லேட் டப்பா எடுத்துகிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேல்ட்டா அதை எடுத்துக்கிட்டு நான் வீடு வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே நான் ஆர்வம் தாங்க முடியல சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோதான் இருக்கு, நீங்க பயப்படாதீங்க இவ்வளோதான் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய சாக்லேட் வாங்கணும், நானும் என் ஃப்ரெண்டும் ஆர்வம் தாங்க முடியாம வந்து அங்கேயே பாதி காலி பண்ணி இது மட்டும் தான் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தேன். ஏன்னா வீட்டில் கொண்டு வந்தாலும் அது காலி ஆயிடும், நான் காலி பண்ணாலும் இல்லையோ எங்கள் வீட்டில் எல்லாமே காலி பண்ணிடுறாங்க. அதான் உஷாரம் நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் போட்டு அங்கேயே வந்து பாதி தூக்கிட்டோம். இது மட்டும் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்க கொண்டு வந்தேன். சீரியஸ்லி சாக்லேட் வந்து செம்ம ரிச்சாகவும் இருந்தது, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்தது, நிறைய ஃப்ளேவர்ஸும் இருந்தது. எதை வாங்குறது எதை வருதுன்னு கூட தெரியல, அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருந்தது. ஏதோ கடைசியில் பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் இது வாங்கணும், ரெண்டுக்கும் எனக்கும் பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வாங்கணும். அப்புறம் தான் ஞாபகம் வந்து நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லிட்டு அதனால குடுகுடும் ஓடி போயிட்டு ஹேர் ஆயில் அப்ளிகேட்டரை வந்து கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து காலேஜ் இருக்குது, மார்னிங் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சு குளிச்சுட்டு போகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நைட்டே வந்து நான் மண்டையில் எண்ணெய் ஊற வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை கொண்டு வந்தேன். நான் வந்து எந்த ஆயிலும் இந்த வாட்டி மிக்ஸ் பண்ண போகிறதுக்குதே, வெறும் கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு கோல்டு இருக்குது, ஸோ விளக்கெண்ணையோ நல்லெண்ணையோ வந்து இன்றைக்கி ஆட் பண்ண மாட்டேன், வெறும் கோகோனட் ஆயில் தான். இந்த கோகோனட் ஆயிலே எங்கள் அம்மா வந்து வீட்லேயே வந்து காசுனாங்க, நிறைய ஹேர்பிள்ஸ்லாம் போட்டு, அதாவது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய், அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டாங்க. என்னென்ன போட்டாங்க எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா கிட்ட தான் தெரியும். எங்கள் அம்மாட்ட கிட்ட வேணால் அப்புறமேட்ட சொல்கிறேன். அப்புறம் ஒரு விட்டமின் இ கேப்சூல் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மண்டையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு கொண்டையை போட்டு போய் தூங்க வேண்டியது தான். அப்ளை பண்ணிட்டு நான் போய் தூங்குறேன், உங்களை நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.